அம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலி அறுத்து கொண்டு ஓடிய திருடனை விரட்டி பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். பன்ருட்டி தேவகி நகர் புறவடி சாலையில் செல்லியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு சாலையில் சென்ற மர்ம நபர் கோவிலில் கருவறை உள்ள அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க தாலியை திருடுவதற்கு கீழே அமர்ந்து கொண்டு அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க தாலியை அறுத்து கொண்டு ஓடியுள்ளார். இந்த நிலையில் அதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அருகில் நின்றிருந்த ஒரு பெண் கூச்சலிட்டுள்ளார். இதனையடுத்து பொதுமக்கள் மற்றும் எதனா அவ்வழியாக சென்றவர்கள் திருடனை பிடித்து தர்ம அடி கொடுத்து பன்ருட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபரை விசாரித்ததில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்பது தெரியவந்தது. இவர் மீது வழக்குகள் உள்ளதா என்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளவரா என்று பல்வேறு கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். மக்கள் நடமாடும் முக்கிய இடத்தில் அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க தாலியை அறுத்து சென்ற சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.